ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணன் நிற்கிறான் வந்திருக்கிறவன் யாருன்னு கேட்கணும் இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே யா இளைய வீர விரிஞனோ விடைவலானோ இளைய வீர விரிஞனோ விடைவலானோ அற்புதமாக கேட்ட அனுமனை பார்த்து கேட்குறவன் யாரு ராமன் எப்படி வருது விரிஞனோ விடைவலானோ விரிஞன்னா யார் தெரியுமா பிரம்மன் விடைவல்லான் யார் தெரியுமா சிவபெருமான் இதுல இடையில திருமால் வரல ஏன் கேக்குறதே திருமால் ஆச்சே அதனால கேட்டான் வந்து இவன் யாரா பிரம்மனா இருப்பானோ என் முன்னர் இவன் சிவபெருமானா இருப்பானோ என்று கேட்டான் அப்ப அனுமன் உள்ள வந்து ராமனிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறான் பெரியவர்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அமைதியா சற்று தனிந்து அவர்கள் மனம் கொள்ளுமாறு தங்களை அறிமுகப்படுத்திக்கணும் எம் பெருமை என்ன அண்மை என்னன்னு போய் பேசக்கூடாது அனுமன் எப்படி சொல்கிறானா ராமனை பார்த்து ராமா மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு எனத்தகையவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் நாமமும் அனுமன் என்பேன் ஒரு பெரிய வருடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அனுமனிடத்தில் இருந்த பணிவு அதுதான் ராமாவதாரத்துக்கு இருக்கிற காதி இரண்டும் ராமனை கேட்கவே பண்ணினிசை ராமனை பாடவே பாதம் இரண்டும் ராமனை நாடவே ஒரு ஊரில் பெரிய வைர வியாபாரி ஒருத்தர் தான் ஒருத்தருக்கும் எதுவும் தரமாட்டான் உதவ மாட்டான் அவனை தேடி போய் ஒரு அந்தனர் நின்று ஏதாவது கொடுன்னு கேட்டான் இவன் சொன்னால் என்கிட்ட எதுவும் இல்லை போன்னு துரத்திட்டான் சரின்னு இந்த அந்தனை நேராக அந்த வைர வியாபாரியோட வீட்டுக்கு போனான் அவன் மனைவி இருந்தாள் அவள் இழகுன மனசுடையவள் அவளிடத்தில் போய் அம்மா தாயே என் குடும்பம் வறுமையாக இருக்குது ஏதாவது பொருள் கொடுங்கன்னு கேட்டான் அந்தம்மா என்ன செஞ்சால் மூக்கில் போட்டிருந்த மூக்குத்தி வைர மூக்குத்தியை அவிழ்த்து அந்த அந்தனனுக்கு பரிசாக கொடுத்தா இவன் இந்த வைர மூக்குத்தியை எடுத்துக்கிட்டு நேராக மறுபடியும் அந்த வைர வியாபாரி கடையிலேயே போய் அடகு வைக்க போனான் வாங்கி பார்த்தாரு வைர வியாபாரி மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு அவருக்கு தெரியாதா அவர் வீட்டு பொருள் என்னன்னு பார்த்தாரு சரி இப்படி உட்காருங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு இந்த வைர மூக்குத்திய பெட்டியை திறந்து வச்சு பூட்டிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போறாரு வைர வியாபாரி அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு போய் மனைவியை பார்த்தாரு மனைவி மூக்குல மூக்குத்தி இல்லை உடனே மனைவியை கேட்டார் எங்கே போச்சு வைர மூக்குத்தின்னு அந்தம்மா சொன்னாங்க என்ன தேய்ச்சி குளித்தேன் அதனால பெட்டியில் அவிழ்த்து வைத்திருக்கிறேன் சரி அது போட்டேன் எடுத்துக்கிட்டு வாரு இந்தம்மாவுக்கு கையை காலை பெசைய ஆரம்பிச்சிச்சு ஐயோ இவர்கிட்ட இப்போ என்ன பதிலை சொல்கிறது வந்திருந்த அடியாருக்கு போட்டேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாரே கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும்னு காரைக்கால் அம்மையான மாரி அந்த அம்மா கையை விரிச்சுக்கிட்டு நின்னா கையில் மூக்குத்தி வந்தது கொண்டு வந்து கணவன் இடத்துல கொடுத்தான் எடுத்து பார்க்குறாரு அதே மூக்குத்தி தான் இவருக்கு என்னன்னே புரியல விறுவிறுவிறுன்னு புறப்பட்டு கடைக்கு போனார் பெட்டியை திறந்து பார்க்குறாரு வைரமுகுத்தி இல்லை அப்பொழுது தான் உணர்ந்து கொண்டார் கடவுள்தான் தன்னிடத்திலே யாசகம் கேட்டு வந்திருக்கிறார் கடவுள் கொடுத்த பொருள் இத்தனை பொருளை என் கையில் கொடுத்துருக்கிறாரு கண்ணை படைச்சி காத படைச்சி எல்லா உறுப்புகளையும் உருப்படியாக படைச்ச கடவுள் அதெல்லாம் கடனாக நாம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த பொருள் எல்லாம் இந்த பிறவி முடிஞ்ச உடனே இதை அத்தனையும் கொண்டு போய் கவனமாக அவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அதற்குத்தான் இத்தனை கடமையும் நமக்கு இருக்கிறதே இதை புரியாமல் வந்திருக்கிறவருக்கு பொருளை வாரி கொடுக்காம இப்படி செஞ்சிட்டனேன்னு மனைவியை கூப்பிட்டாரு வாடி பண்டரிபுறத்துக்கு புறப்பட்டு போகலாம்னாரு அந்த அம்மா கேட்டால் இருங்க வீட்டை பூட்டிட்டு வரேன் வீட்டை பூட்டுறதாவது கடையும் பூட்ட வேண்டாம் வீட்டையும் பூட்ட வேண்டாம் எல்லாத்தையும் திறந்து விடு எல்லாம் பண்டரிநாதன் பார்த்து கொள்ளுவான் மனைவியை கூட்டிக்கிட்டு பண்டறிபுரத்துக்கு போனார் அவர் தான் பின்னாளில் புரந்தரதாசர் என்று கீர்த்தே எழுதி அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திற்கு தேவையான இலக்கிய வளத்தையும் ஆன்மீக வளத்தையும் கொடுத்தவர் எண்ணி எண்ணி ராமனை நேசிப்போம் இதய பூவால் ராமனை பூஜிப்போம் ஓம் ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் போர்க்களத்திற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள் பாலம் அமைக்க வேண்டும் இலங்கைக்கு எல்லாரும் அவரவர்களால் முடிந்த உதவியை செய்கிறார்கள் ஒரு குட்டி குரங்கு கூட பெரிய பாறையை உருட்டிக்கிட்டு வந்து அப்படி தள்ளுது இதை ராம உட்காந்து பார்த்து கொண்டே இருந்தான் இவனுக்கு ஒரு ஆசை இத்தனை பேரும் பாலம் அமைக்கிற பணியை செய்கிறார்களே நான் ஏதாவது செய்ய வேண்டாமான்னு ராமன் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து கடல்ல போட்டான் போட்டா அடுத்த நொடி அது ஓடி போச்சு ராமனுக்கு ஒன்றும் புரியலை மறுபடியும் ஒரு கல்லை எடுத்து போடுறான் நீரிலே அடித்து செல்லுகிறது அனுமனை பக்கத்திலே அழைத்தான் அனுமனே நீங்கள் எல்லோரும் கற்களை கொண்டு போய் கடலிலே போடுகிறீர்கள் அது அப்படியே நிற்கிறது ஆனால் நான் கல்லை தூக்கி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓடி போய் விடுகிறதே ஏன்னு கேட்டான் அப்பொழுது சொன்னதா அனுமன் ஸ்ரீராமா நாங்கள் கற்களை போடுகிற பொழுது ராம 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 என்று சொல்லிக்கொண்டே போடுகிறோம் நீ எதுவுமே சொல்லாம கல்லை தூக்கி போட்டா எப்படி அது நிற்கும் உன்னை விட உன் நாமத்துக்கு பெருமைங்கிறது உனக்கே தெரியாம இருக்கு பாத்தியான்னு கேட்டுதான் அனுமன் அனுமன் யன தினம் நீனை மனமே விதிவினை மறைந்திடும் இது நிஜமே அனுமன் யன தினம் நீனை மனமே விதிவினை மறைந்திடும் இது நிஜமே பக்திக்கு முதலிடம் தந்த சத்திய ராமனை கவர்ந்தவன் பக்தரின் உள்ளத்தில் நிறைந்தவன் பக்தியின் திலகமாகவே உயர்ந்து நின்றவன் அப்படிப்பட்ட ராமன் அந்த அவதாரம் தான் வாழ்க்கையிலே ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்று நினைத்திருக்கக்கூடிய நிலையிலே வாழ்ந்து காட்டிய ராமாவதாரம் நம் வாழ்க்கையிலே பின்பற்ற தகுந்தது அதனால தான் கண்ணதாசன் அப்படியே எடுத்து எழுதினான் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலிக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசாழ வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்கார ரூபன் அந்த சுந்தரராமன் ராமன் எத்தனை ராமனடி வம்சத்து கொருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராமஜயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனின் கைகளில் நானபயம் என்று ராம நாமத்திற்கு இருக்கக்கூடிய பலன் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் ராம் 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 என்று சொல்லுவார் மதுரையில் கூட்டம் நடக்கிறது மகாத்மா காந்தி வரப்போகிறார்னு அறிவிப்பு கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கிடக்கிறார்கள் விறுவிறு ஒரு ரெண்டு நிமிஷம் மேடையை நோக்கி மகாத்மா வந்தார் இப்படி நான்கு பக்கங்களும் மக்கள் திரண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் மேடைக்கு ஏறினார் கண்களை மூடினார் ஒரு பத்து நிமிடம் அமைதியாக மகாத்மா உட்கார்ந்திருக்கிறார் அவர் பேசலை கைகள் அசையலை கருத்துக்கள் எதையும் சொல்லலை ஆனால் அந்த அரங்கத்திலே இருந்த மக்கள் அனைவரும் மகாத்மாவை பார்த்து கொண்டே இருந்தார்கள் கடைசியில் ஹே ராம் என்று ஒரு வார்த்தை சொன்னார் கீழே இறங்கினார் புறப்பட்டு போய்விட்டார் ஒரு தலைவன் மேடையிலே ஏறி ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்து கூட மகத்தான புரட்சியை செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவர் சொன்ன வார்த்தை ராம் ராம் அந்த வார்த்தைக்கு இருக்கிற பெருமை வீட்டில் குழந்தைகளுக்கு பேர ராமன் ஏன் வைத்தான் பத்து முறை கூப்பிடும்போதாவது ஒரு புண்ணிய கணக்கு ஒன்றுக்கு சேரட்டுமே எங்கள் ஊரில் ஒருத்தர் அப்படித்தான் இறக்குற வரையில் ஒருத்தருக்கும் உதவலை சாக போகிற நேரத்தில் அந்த தாத்தாவுக்கு புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு தாத்தா நாராயணா சொல்லுங்க நீங்கள் போகலாம் வைகுண்டத்துக்குன்னு அவர் ஆ ஊங்கிறாரு ஒன்று வரல வச்சு வரல உடனே இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணி ஒரு பூச்சரம் அங்கே தொங்கிகிட்டு இருந்தது அந்த பூச்சரத்தில் இருக்கிற பூவெல்லாம் உருவிட்டு இந்த நாரை மட்டும் கொண்டு போய் தாத்தா முன்னால் ஆட்டி இது என்னான்னு கேட்போம் அவர் நார் அப்படின்பாரு ஒரு பாதி புண்ணியம் கிடச்சி ஒரு பாதி வைகுண்டமாவது போகட்டும் அப்புறம் யாராவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க தாத்தாவை அப்படின்னு முடிவு பண்ணி இளைஞர்களெல்லாம் பூவெல்லாம் உருவிட்டு நாரை கொண்டு போய் தாத்தா முன்னால் ஆட்டி தாத்தா இது என்னன்னாரு தாத்தா கண்ணை கசக்கி பார்த்துட்டு சொல்கிறாரு பூ தொடுக்க உதவுங்கிறாரு அப்போவும் நார்ன்னு சொல்றதில்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு பலவேறு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு தான் புண்ணியங்கிறது அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க அப்படிப்பட்ட தன்மை ராமன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே கிடைக்கிறதுன்னா அந்த ராமாவதாரத்துக்கு இருக்கிற சிறப்பு